அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் இறுதிப்பட்டியில் வந்து என்றைக்கு வந்து வெளியிட போகிறாங்க, யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, வந்து இந்த ரிசல்ட் வந்து இன்னும் வந்து வரத்துக்கு வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது, யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்காங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இறுதிப்பட்டியில் வந்து தயார் நிலையில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த விற்பனையாளர் மட்டும் கட்டுன பதிவுக்கு வந்து ரிசல்ட் வந்து இன்னும் வந்து ஏன் வந்து வெளியாகலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆல்ரெடி வந்து விற்பனையாளர் மற்றும் கட்டுமர் பதிவில் வந்து ஒர்க் பண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பதிவு உயர்மானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணதுனால பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பதிவு உயர்மானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வரத்துக்கு வந்து காலதாமதமாக இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த கூட்டுறவு சங்க பதிவாளரும் அதான் வந்து சொல்லியிருக்காரு. வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த மந்த் இறுதிக்குள்ளே நாங்கள் வந்து மாவட்ட வரியாக வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 1290 வேகன்சி வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்க போகிறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து இன்னும் வரத்துக்கு வந்து காலதாமதம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மாவட்டம் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, எப்படி வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.